ஹாய் ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குறது விராட் கோலியை பற்றி. விராட் கோலியை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம், அவர் தான் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்ச் சீரியஸ் வந்து ஒன் டே T20 முடிச்சு விளையாட்டுருக்காரு, என்ன நம்ம திடீர்னு விராட் கோலியை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி இந்தியாவுக்கு திருப்பி வராருங்க. ஆமாங்க, மேட்ச்லேருந்து அவருக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. என்னடா லீவ், பொதுவாக வந்து ஆஃபீஸில் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு தானே லீவ் கொடுப்பாங்க. மேட்ச் விளையாடுற ஒரு கேப்டனுக்கு போயிட்டு டீமோட கேப்டனுக்கு போய் லீவா? ஆமாங்க, விராட் கோலி லீவ் எடுத்திருக்காரு. எதற்காகன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஆமாங்க, விராட் கோலிக்கும் அவருடைய காதல் மனைவியான அனுஷ்கா சர்மாக்கும் குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை எப்போ பிறக்க போகுதுன்னா ஜனவரி மாதம் தான் டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் விராட் கோலி முன்னையே பிளான் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே லீவ் அப்ளை பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த லீவையும் பிசிசிஐ வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சு. எப்போன்னா நவம்பர் மாதமே அப்ரூவ் பண்ணிடுச்சு, இந்த டூர் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடியே. இவர் தன்னுடைய மனைவி கூட இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் தன் ஃபேமிலியோடு இருந்து அந்த குழந்தையை முதல் நாள் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாருன்ட்டு அந்த லீவுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இது இந்த லீவு நவம்பர் மாதமே அப்ளை பண்ணியாச்சு, விராட் கோலி மூலயமா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியாச்சு, பிசிசியும் அப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த லீவ் வந்து மேட்ச்லேருந்து வெளியில் வர இந்த லீவ் வந்து முதல் முறையாக இருக்குது, இது ரொம்ப புதுசாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அதில் முக்கியமாக விமர்சனம் பண்ணது யாருன்னா, நம்ம ஹர்பஜன் சிங், சுனில் கவாஸ்கர், ஆஸ்திரேலியனோட முன்னாள் கேப்டன் ரிக்கி பாயிண்டிங், இவங்கெல்லாம் பல விதமான கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு இப்படி சிலது பாசிட்டிவாக இருந்தது, சிலது நெகட்டிவாக இருந்தது. ஆனால் முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்கணுன்னா, கபில் தேவ் ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசும்போதோ இந்த விஷயம் விராட் கோலிக்கு ஏற்றது தான். ஏன்னா விராட் கோலி இதுக்கு முன்னாடியும் அவங்க அப்பா தவறின போது அவர் அந்த நாள் போயிட்டு உடனே ரிட்டர்ன் மேட்ச்க்கு வந்தார். அதெல்லாம் எண்ணி பார்க்கும் போதோ விராட் கோலி வந்து இதுக்கு தகுதியானவர் தான், இந்த லீவ் எடுக்கிறதுக்கு தகுதியானவர் தான். மேட்ச்லேருந்து வெளியில் வந்து ஒரு கேப்டனாக மேட்ச்லேருந்து வெளியில் வந்து ஒரு லீவுக்கு போகிறதோ இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறதோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் கபில் தேவ் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, இப்போ இந்த காலத்து பிளேயர்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க, நாங்கள் இருந்த மாதிரி கிடையாது. அவங்க நினச்சா ஒரு ஃப்ளைட்டை தனியாக வாங்கி மூணே நாளுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம், அந்தளவுக்கு அவங்க கிட்ட வசதி இருக்குதுன்னு ஒரு குத்தலாக சொல்லியிருக்காரு. ஆனாலும் கபில் தேவ் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல விராட் கோலிக்கு கிரிக்கெட் ஒரு பேஷன், அதே மாதிரி இப்போ அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இது அவருடைய முதல் குழந்தையா இருக்கிறதால இந்த ஒரு லீவ், அதாவது மேட்ச் ஆடிட்டே இருக்கும் போது ஒரு பிரேக் எடுத்து தன்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக வர்றது எந்த ஒரு தவறும் கிடையாது, அதற்கு அவரு டிசர்வ்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே ஸ்டேட்மெண்ட்ல கபில் தேவ் சுனில் கவாஸ்கரையும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, கபில் தேவ் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி அவங்க காலத்துல கிரிக்கெட் ஆடினதை கொஞ்சம் நினைச்சு பார்த்து, நானும் சுனில் கவாஸ்கரும் ஒரு மேட்ச்ல ஃபாரின் ட்ரிப்பில் இருந்தபோதும் சுனில் கவாஸ்கருக்கு ஒரு கால் வந்தது, என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. ஆமாம், சுனில் கவாஸ்கருக்கு அது முதல் குழந்தை. அந்த டைமில் சுனில் கவாஸ்கர் சொன்னது என்னென்னா, நான் மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு பார்க்குறேன். அந்த டைமில் வசதி கம்மியாக இருந்திருக்கலாம், ஆனாலும் அந்த டைமில் இந்த அந்த டீம் ஸ்பிரிட்டை நாங்கள் மதித்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொஞ்சம் காட்டணாவும் சொன்ன மாதிரி தான் இருந்தது. இருந்த போதிலும் கபில் தேவ் ஒரு கங்க்ராச்சுலேஷனும் பண்ணார். டிசம்பர் 21st ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. 1-4 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததால இந்தியா தோல்வி அடைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு பிளேயர்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் தான் விராட் கோலி வீட்டுக்கு வர்றதா இருக்கு. இதை சுனில் கவாஸ்கர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு ரெண்டு விஷயத்த ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதாவது டீம் கேப்டனையும் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு டீம் பிளேயரும். ஆமாங்க, நம்ம நடராஜன் பற்றி தான் இந்த ஒரு விஷயத்தில் ரெஃபர் பண்ணது சுனில் கவாஸ்கர். நடராஜன் ஐபிஎல் மேட்ச் துபாயில் நடந்துட்டு இருக்கும் போதும் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய நடராஜன் போய் பார்க்கல, மேட்சை முடிச்சுட்டு தான் நான் போய் பார்ப்பேன்னு சொன்னார். மேட்சை முடித்த உடனே குழந்தைய போய் பார்க்கலான்னு ஆர்வமாக இருந்த நடராஜனை பவுலிங் பிச் ப்ராக்டிஸ்க்காக அவரை அங்கேயே ஸ்டே பண்ண வச்சு, போக இருக்க அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ஆஸ்திரேலியாவில் 20 மேட்ச்க்கும் T20 மேட்ச்க்கும் டெஸ்ட் மேட்ச்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்ட்டு பவுலிங் பிச்சுக்காக அவரை அங்கேயே ஸ்டே பண்ண வச்சாங்க. அதையும் நடராஜன் யார்கிட்டையும் சொல்லாமல் தன்னோட குழந்தையோட ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் மட்டும் ஷேர் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் அந்த மேட்ச்க்கும் முடிச்சுட்டு இப்போ ஆஸ்திரேலியாலையும் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் விராட் கோலி குழந்தை ஜனவரி மாதம் பிறக்க இருக்கிறதால இப்போவே ஏன் போகணுன்ற ஒரு விஷயத்தையும் ரெஃபர் பண்ணி சொல்லி, கேப்டனுக்கு ஒரு நீதி, புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த விராட் கோலி மேலே காட்டமாகவே சொல்லியிருக்காரு நம்ம சுனில் கவாஸ்கர். எதுவாக இருந்தாலும் என்னங்க, விராட் கோலி நம்ம இந்தியன் டீமோட கேப்டன், அனுஷ்கா சர்மா நம்ம இந்தியா பாலிவுட்டோட
மிக சிறந்த ஒரு நடிகை. ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தைக்காகவும் அனுஷ்கா சர்மாக்காகவும் விராட் கோலிக்காகவும் நம்ம சேனல் மூலமா ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். Subscribe now and press the bell icon. Never miss an update.